இதயத்தின் தயாரிப்பு தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உத்தரப்பிரதேசம் குஷி நகரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். முதல் ஆண்டு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும். இரண்டாவது ஆண்டில் முத்தலாக் மீண்டும் நடைமுறைக்கு வரும். மூன்றாம் ஆண்டில் பிஎஃப்ஐ அமைப்பு மீதான தடை விலக்கப்படும். நான்காம் ஆண்டில் பயங்கரவாத அமைப்புகளுடன் அரசு பேச்சு நடத்தும். ஐந்தாவது ஆண்டில் அயோத்தி ராமர் கோயிலுக்கு பூட்டு போடப்படும். இதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அயோத்தியில் ராமர் கோயில் அமைய வேண்டும் என பணியாற்றிய கர சேவகர்கள் மீது அன்றைய சமாஜ்வாதி அரசு துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது. ராமர் கோயிலை கட்டியவர்களுக்கும் அதை எதிர்த்தவர்களுக்கும் இடையே நடக்கும் தேர்தல் இது. பாஜக மாபெரும் வெற்றி பெறும். இவிஎம் மிஷின் குளறுபடியே தங்கள் தோல்விக்கு காரணம் என காங்கிரஸ் தலைவர்கள் சொல்வார்கள். தோல்விக்கான காரணத்தை ராகுல் மற்றும் பிரியங்கா ஏற்க மாட்டார்கள். பழியை கார்கே மீது சுமத்துவர். அன்றே அவரது காங்கிரஸ் தலைவர் பதவி காலியாகும் என அமித்ஷா பேசினார். बारी बारी पांच साल प्रधानमंत्री बन गए ना, तो वो पांच साल में क्या काम करेंगे मैं बता देता हूं। पहले साल में धारा 370 को वापिस लाएंगे, दूसरे साल में ट्रिपल तलाक वापिस लाएंगे, तीसरे साल में पीएफआई पर से बैन उठा लेंगे, चौथे वर्ष में आतंकवादियों से बातचीत करेंगे और पांचवें साल में राम मंदिर पर बाबरी ताला लगाने का काम करेंगे। बाबरी ताला इनको आने देना चाहिए क्या? आने देना चाहिए? भाइयों बहनों, ये समाजवादी पार्टी की सरकार थी जिसने कार सेवकों पर गोली चलाई थी। आज ये चुनाव जो है, कार सेवकों पर गोली चलाने वाले और राम मंदिर बनाने वालों के बीच का चुनाव है।